சரி ஓகே. நம்ம மென்சுரேஷனில் 3D பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதில் சிலிண்டர்ஸை சம் பார்க்கலாம். ஏ டா இஸ் இன் தி ஷேப் ஆஃப் சிலிண்டர் சர்க்கம் டன் பை அ ஹெமிஸ்பியர். த ஹைட் ஆஃப் த டா இஸ் 25 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டா டாய். இஃப் இட் இஸ் காமன் டயாமீட்டர் இஸ் 12 சென்டிமீட்டர். ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு அரைக்கோளத்தோட இணைச்சிருக்காங்களாமோ ஒரு பொம்மையை. அது வந்து அதோட உயரம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 25 சென்டிமீட்டர், விட்டம் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு சிலிண்டரையும் ஒரு அரைக்கோளத்தையும் இணைக்கிறாங்க. சிலிண்டர் வரையலாம். உங்களுக்கு மெயின் ரோலை இதான் பண்ணுவோம். கொஷின் வந்து டிராயிங்கில் தான் கொஷினே இருக்கும். இதோட என்ன பண்ணியிருக்காங்க, ஹெமிஸ்பியர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. இந்த டோட்டல் ஹைட் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 25 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க டோட்டல் ஹைட்டு. இதன் விட்டம் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 12 சென்டிமீட்டர். அப்போ இந்த டயா வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம் எத்தனை இருக்கும், இதோட ஆரமும் 6 சென்டிமீட்டர் இருக்கும், இதுவும் 6 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இப்போ இருக்கும், இது ஹெமிஸ்பியர்னால இதோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னா இது வந்து எத்தனை இருக்கும்னா 25ல் 6 பேஸ்னா 19 சென்டிமீட்டர். சரி ஓகே. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதிட்டோம், இதை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேட்டிருக்கேன். பொம்மையின் மொத்த பரப்பு என்னன்னு, மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டலாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான். சிலிண்டரோடதும் ஹெமிஸ்பியரோடதும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எதை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டாயோட என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குப்பா, மேலே அரைக்கோளம் இருக்குது ஓகேங்களா. என்ன இருக்குது, அரைக்கோளம் இருக்குது, வேற என்ன இருக்குது, கீழே சிலிண்டர் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் டோட்டல் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்டா, மொத்த பரப்பு என்னன்னு கிடைச்சிரும். ஆனால் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட வலைப்பரப்பு போடணுமா இல்லை மொத்த பரப்பு போடணுமாங்கிறதே தெரியணும். ஏன்னா இங்கே சிலிண்டரில் என்ன கட்டாயிருச்சு, இப்போ இங்கே சிலிண்டர் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு அரைக்கோளத்தை வைக்கும் போது இது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பகுதி மட்டும் கட்டாயிடும். அப்போ இதில் என்ன வராது, முழு சிலிண்டரும் வராது. ஸோ அதுக்கு என்ன போடணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இதில் என்ன மட்டும் இருக்கும், இப்படி தான் இருக்கும் ஒரு பொம்மை. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணால் இது வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பொம்மையோட என்னென்னலாம் போடணும் அப்படிங்கிறது. இப்போ கீழே என்ன இருக்குன்னா ஒரு சிலிண்டரில் என்னென்ன இருக்குன்னா சைடில் இருக்கிறது, அடுத்தது ரெண்டு வட்டம் மேலே, அதில் ஒரு வட்டம் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா ஒரே ஒரு வட்டம் மட்டும் இருக்கு. அப்போ அதையும் சேர்த்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி மேலே என்ன இருக்குது, ஒரு அரைக்கோளம் இருக்குது. இப்போ அரைக்கோளத்தோட என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த பரப்பை கண்டுபிடிக்கணுமா இல்லை வலைப்பரப்பை கண்டுபிடிக்கணுமா. ஃபார்முலா நோட் பண்ண சொன்னேன், நோட் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன் பேட்ச் உள்ளவங்களா ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா?
சரி ஓகே, இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அரைக்கோளத்தோடது. ஃபஸ்ட்டு அரைக்கோளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் போடணும் அப்படின்னா ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வேற என்ன ஆட் பண்ணணும்? இங்கே நம்மளுக்கு வளைந்த பகுதி மட்டும், இங்கே பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பொம்மையில் சிலிண்டரில் இதோட வளைந்த பகுதி மட்டும்தான் இருக்குது. இந்த பகுதி மட்டும்தான் இருக்குது, வளைந்த பகுதி மட்டும்தான் இருக்குது. முழு சர்ஃபேஸையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இந்த நடுவில் இருக்கிறது கட் ஆயிடுச்சு. அதனால் இங்கே வளைந்த பரப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சிலிண்டரில் என்ன யூஸ் பண்ணுறோம்? சிலிண்டரோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்தது கீழே என்ன இருப்போம்? ஒரு வட்டம் இருக்கு. வட்டத்தோட என்ன யூஸ் பண்ணுறோம்? பரப்பு யூஸ் பண்ணுறோமா? அப்போ பைஆர் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சி. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஒரு பொம்மை இருக்குது, இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளுக்கு என்னென்ன தெரியுதோ அதுதான் மொத்த பரப்பில் ஆட் பண்ணும். இங்கே பாருங்கள், ஒரு பொருள் இருக்குன்னு இப்படி இருக்குன்னா ரெண்டு சதுரம் ஒரு செவ்வகம் தெரியுதுன்னா அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணால் தான் மொத்த பரப்பு. அதே தான் இங்கேயும். நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுது? ஒரு சர்க்கிள் தெரியுது. அப்போ சர்க்கிளோட அடிப்பரப்பு, அதாவது உருளையோட அடிப்பரப்பு தெரியுது. ஓகேங்களா? இப்போ உருளையோட அடிப்பரப்புனாலும் சர்க்கிளோட ஃபார்முலானாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே சர்க்கிள் தான் தெரியும். இப்போ இதோட அடிப்பரப்பு ஃபார்முலா கேட்டிங்கன்னா பைஆர் ஸ்கொயர் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் உருளையோட அடிப்பரப்புன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாட்டம் மட்டும் எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது மேலே உள்ளது சைடில் என்ன இருக்கு? இதோட வளைந்த பரப்பு மட்டும்தான் தெரியும், ஏன்னா இங்கே இருக்கிற இந்த பரப்பு கட் ஆயிடுதும். இந்ததையும் தனியாக நம்ம போ, இது கட் ஆயிடுது, இந்ததை நம்ம தனியாக செய்யணும். அப்போ இது ரெண்டும் வராது. அப்போ நம்மளுக்கு என்ன போட முடியும்? சிலிண்டரோட வளைந்த பரப்பு மட்டும்தான் போட முடியும். இங்கே வேற மேலே என்ன தெரியுது? அரைக்கோளத்தோட வளைந்த பரப்பு தானே தெரியுது. அப்போ இங்கேயும் அரைக்கோளத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இதோட ஃபார்முலா என்னது? 2πr² ஸ்கொயர் டூ பையர் ஹச். சிலிண்டரோட ஏரியா அடிப்பரப்பு என்ன சொன்னேன்? பை ஆர் ஸ்கொயர். இப்போ பாருங்க, இதில் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? பையும் ஆறும் காமனாக இருக்குது. வேறு எதாவது காமனாக இருக்கா? இல்லை. இப்போ பாருங்க, பையும் ஆறு காமனாக எடுத்தால் இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 2 6 மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த இதில் 2 H மட்டும் மிச்சம் இருக்கும். அடுத்ததில் 6 மட்டும் மிச்சம் இருக்கும். காமனாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செய்யலாம். இப்போ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எத்தனை? ஆரோட வேல்யூ எல்லாத்துக்குமே 6 சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 2 × 6 இப்போ 2 × 6. அடுத்தது 2H. ஹச் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? சிலிண்டருக்கு 19. இப்போ 2 × 19 + 6 + 6. இப்போ இங்கே பாருங்கள், 22/7 × 6 ஆட் பண்ணிங்கன்னா 12 × 2 + 19 அதுனா 38 + 6. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 50
56. இப்போ 22/7 × 6 × 56. 7 அடித்தா 1, இது 8. இப்போ 8 48, 48 × 22. இப்போ 16 × 1 = 9 + 6 = 15 × 1 = 10. அப்போ 1056. இதுதான் இதோட மொத்த பரப்பு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னென்ன தெரியுதோ அதை தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் என்னென்ன தெரியுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள அடிப்பரப்பு தெரியுது சிலிண்டருக்கு, சிலிண்டரோட வலைப்பரப்பு தெரியுது, அடுத்தது அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு தெரியுது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், இதோட டோட்டல் ஏரியா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம், வேறு எதுவுமே செய்யலை. ஏன் எல்லாத்தையும் காமனாக எடுக்கிறோன்னா, காமனாக எடுத்தால் வேமாக போட முடியும், அதனால தான். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே காமன் எடுக்கலைன்னா இது பெரிய நம்பராக இருக்கும், ஒவ்வொன்றையும் வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதே காமன் எடுத்துட்டிங்கன்னா வேகமாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், சால்வ் பண்ணுங்க. அடுத்த க்வெஸ்சன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த க்வெஸ்சன் எழுதி, த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் ஆஃப் எ சிலிண்டர், ஸ்பியர் அண்ட் எ கோன், இஃப் ஈச் ஹேஸ் சேம் டயாமீட்டர் அண்டு சேம் ஹைட் இஸ். அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் சேம் ஹைட்டு சேம் ஆரம் சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. சமமான விட்டம் சமமான உயரம் உடைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயரமுடைய ஒரு உருளை, ஒரு கோளம், அடுத்தது ஒரு கூம்பு. அப்போ இதோட கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? சிலிண்டரோட ஃபர்ஸ்ட் சிலிண்டர் என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டர், அடுத்தது ஸ்பியர், கூம்பு. இது எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. எல்லாத்துக்குமே ரேடியஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. டயமீட்டர் ஈக்குவல்னா ரேடியஸ் ஈக்குவல் தான், ஹைட்டும் ஈக்குவல் தான்.
இது ஹைட் இருக்காது, இதுக்கு ஹைட். சரி ஓகே. இப்போ இதோட வால்யூமோட ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டர் தானே கொடுத்துருக்காங்க, சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச். அடுத்தது ஸ்பியரோட ஒரு கோளத்தோட வால்யூம் ஃபார்முலா, 4/3 பை ஆர் க்யூப். அடுத்தது கோனோடது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஆர் ஸ்மாலர். இப்போ இங்கே பாருங்க, எல்லாமே ஈக்குவல் தான். இப்போ என்னென்னா ஆர்லாம் எல்லாத்துலேயும் கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்கே ஆர் ஸ்குவேர்டு, இங்கே ஆர் ஸ்குவேர்டு, இங்கே ஆர் ஸ்குவேர்டு, அப்புறம் மிச்சம் ஆர் இருக்கும். பை 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 மூணு இதுலேயும் பை கேன்சல் ஆயிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? ஹச் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹச் இந்த ஹச் தான் கேன்சல் ஆகும். இந்த ஆர் வந்து ஆர் ஈக்குவல் டு ஹச்சாக இருக்கும். இப்போ இங்கே என்னென்ன இருக்குது மிச்சம்? இப்போ இங்கே 1, இங்கே 4/3, இங்கே 1/3. இப்போ கீழே எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோன்னா 3:4:1 இதான் ஃபைனல் ஆன்சர். என்ன இருக்கும் அது முடிந்தா வரும்.
ஒரு கொஸ்டின்ல வந்து இதுக்கு பதிலாக ஸ்பியர் கொடுத்துருப்பாங்க, ஹெமி ஸ்பியர்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் இதே மாதிரி தான், அதையும் வேணாலும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஹெமி ஸ்பியர் கொடுத்தா எப்படி செய்வீங்க? இதே ஃபார்முலா தான், இந்த இடத்துல ஒன்றே ஒன்று மட்டும் மாறிடுது, ஹெமி ஸ்பியர்னு மாறிடுது. அதே மாதிரி செய்யுங்க பார்க்கலாம். ஓகே மேம், இதே ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் ஒரே ஒரு இது மட்டும், இந்த ஆப்ஷன் வந்து இதில் இல்லை, இந்த சம்மோட ஆப்ஷன் மட்டும் இல்லை, இதை மட்டும் ஒன்று மாற்றணும். அதாவது என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஹச்சோட வேல்யூ வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதுவரை கரெக்டு தான். இந்த ஹச் மட்டும் நம்ம கேன்சல் பண்ண மாட்டோம், ஹச் கேன்சல் பண்ணால் இது ஹச் இருக்கும், இங்கே ஆர் மிச்சம் இருக்கும், இங்கே ஹச் மிச்சம் இருக்கும். இப்போ இங்கே என்ன வரும், ஹச்சு ஃபோர் ஆர் ஒன் பை த்ரீ ஹச். ஹச் ஈக்குவல்ட்டு என்னதுன்னா டயாஃப் ஈக்குவலாக இருக்கும், அதோட உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஹச் ஈக்குவல்ட்டு என்னதுன்னா டூ ஆர்னு அர்த்தம். அப்போ இங்கே ஹச்சோட வேல்யூ வந்து டூ ஆராக மாறிச்சுன்னா இது டூ ஆர் வெஸ்ட்டு, இங்கே ஆர் தான் இருக்கும், ஃபோர் பை ஆர் த்ரீ. அடுத்தது ஹச்சோட வேல்யூ என்னென்னா டூ ஆர்னு சொன்னோம், பட் ஒன் பை த்ரீ இன்ட்டு டூ ஆர். இப்போ இங்கே பாருங்கள், ஆர்லாம் கேன்சல் பண்ணோம், கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்குது டூ ஈஸ்ட்டு ஃபோர் பை த்ரீ ஈஸ்ட்டு ஒன் பை த்ரீ. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது சிக்ஸு, இது ஃபோரு, இது ஒன். ஒரு நிமிஷம், ஓகே. 2 பை 3. ஓகே.
அப்போ 6:4:2 அப்போ என்ன எல்லாம் காமனாக இருக்குது? காமனாக இருக்கிறதுனால 3:1:2 3:1:2 சார் 2:1 சாரி சரி ஓகே ஸ்பியர் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். இந்த மாதிரி மாடல் அதிகமாக கேட்பாங்க. ஏ மெட்டாலிக் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் இஸ் மெட்டல் மெல்டட் அட் ரீகேஸ்ட் இன்டூ ஸ்மால் ஸ்பியர்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். 16 சென்டிமீட்ரு ஒரு ஆரமில் ஒரு வட்டத்தை வந்து ஒரு உலோக பந்தை இது 16 சென்டிமீட்ரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர் உள்ள பந்தாக மாற்றுறாங்களாமா. அப்படி மாற்றினா எத்தனை பந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் இதோட வால்யூம் கேபிட்டல் வி ஈக்குவல் டு எத்தனை இது செய்ய போகிறதுனா இப்போ என்னு எதை இந்த ஸ்மால் வியை அவ்வளோதான் ஃபார்முலா ஓகேங்களா. கேபிட்டல் வி ஈக்குவல் டு எத்தனை என் ஓகேங்களா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் வி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். அப்போ வி ஈக்குவல் டு எதுனா 16 சென்டிமீட்டர். ஸ்பியரோட ஃபார்முலா என்னது 4/3/r³. ஆர் க்யூப் எத்தனைனா 16³. இப்போ 16 × 16 × 16 ஈக்குவல் டு என் வேல்யூ தெரியாது என் அப்படியே வச்சுக்கோங்க. வியோட வேல்யூ 4/3 இதுவும் கோலமாக தானே மாற்றுறாங்க. அப்போ 4/3/2³. இப்போ 2 × 2 × 2 இப்போ இங்கே பாருங்கள் 4/3 கேன்சல் ஆயிடுச்சு பையும் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்குது 2 அடிச்சிங்கன்னா இது 8. அடுத்து 2 அடிச்சிங்கன்னா இது 4. 2 அடிச்சிங்கன்னா 1 இது 2. அப்போ 16 × 16 = 256. 256 × 2 512. இப்போ என்ன ஈக்குவல் டு எத்தனை 512. இப்போ எத்தனை வட்டமாக செய்ய முடியும் 512 பந்துகளாக கிடைக்கும். இல்லை எனக்கு கஸ்டமர் இருந்தால் டிவைடில் கொண்டு வந்து அடிச்சுக்கோங்க அவ்வளோ. இதுவும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோலத்தை உருளையாக மாற்றிருக்காங்க, ஸ்பியரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க உருளையாக மாற்றிருக்காங்க. அதே மாடல் தான், ரொம்ப ஈஸி தான். ஒரு அலுமினிய கோலம் எவ்வளோ ஏன்னா 12 சென்டிமீட்டர் ஆரம்பம் இருக்குது. இதை வந்து என்னவோ மாற்றி சொல்லியிருக்காங்க, சிலிண்டராக மாற்றிருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டர் சிலிண்டராக மாற்றிருக்காங்க, 8 சென்டிமீட்டர் உள்ள சிலிண்டராக மாற்றிருக்காங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா உருளையாக மாற்றப்படுகிறது. அப்போ இது ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இதில் என்ன வால்யூம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை யூஸ் பண்ணி இதை செஞ்சுருப்பதுனால இதோட வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பி ஈக்குவல் டு வால்யூம், ஸ்பியரோட வால்யூம் என்னதுப்பா, 4/3/r³ ஈக்குவல் டு இதோட வால்யூம் ஃபார்ம் என்னது, r² h. இப்போ இங்கே 4/3 × ஆரோட வேல்யூ எத்தனை, 12³. அடுத்தது எப்படி மாற்றிக்கலாம், 12 × 12 × 12 மாற்றிக்கலாம், பை இன்ட்டு ஆரோட வேல்யூ 8 × 8 × h. ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா. சரி, 3. டூ அடித்தா 1, இது 1. பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 12 மட்டும்தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 × 12 = 36. h = 36 சென்டிமீட்டர். த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 9:25 கொடுத்துட்டாங்க. வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. பழைய பரப்பு கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கனளவு என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை ரேஷியோவில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 கோளத்தோட வலைப்பரப்போட ஃபார்முலா என்னன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். கோலத்தோட ஸ்பியரோட வலைபரப்பு ஃபார்முலா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏ கொடுக்கும், CSA 1 இது CSA 2 வச்சுக்கலாம். இது ரெண்டு ரேஷியோவில் தானே இருக்குது. அப்போ 9/25 இதோட ஃபார்முலா என்னது, 4/r² இது எப்படி இருக்கலாம், 4/r² வச்சுக்கலாம். இது 9/25.
நம்மளுக்கு என்ன தெரியும், வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு கன அளவு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 பையும் 4 பையும் கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் என்ன இருக்கும், R1² = அடுத்தது R2² 24. இப்போ நம்மளுக்கு R1/R2 தான் தேவை. அப்போ R1/R2 = ரூட் எடுத்தால் என்னப்பா வரும், இது ரெண்டுக்கும் ரூட் எடுக்கிறேன், ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இது எத்தனாவாக மாறும், 3 ஆகும், இது 25 மாறி, சாரி 5 மாறிடும். அப்போ 3/5 தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம், வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா. V1/V2 = 4/3/R³ 4/3 R³. ஆனால் R1 R2 வச்சு ஃபோர் பை த்ரீ பை கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே R1 கொடுத்துட்டாங்க, R1 R2 3 கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதோடய வேல்யூ என்னென்னா 3³, இது 5³. 3³ எத்தனைப்பா, 27. 5³ எத்தனை, 3³ தானே கொடுத்துருக்காங்க, 3 × 5 = 27. 5³ = 125. The volume of solid hemisphere is 29106 cm³ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And another hemisphere whose volume is 2/3 of the above is carried out. Find the radius of the
நியூ ஹெமிஸ்பியர், ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கனளவு 2910 ஹெமிஸ்பியரோட வால்யூம் கொடுத்தாங்க. சென்டிமீட்டர். மூன்றில் இரண்டு பங்கு கனளவு உள்ள மற்றொரு அலைக்கோளம் அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமையான புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னொரு அரைக்கோளம் செதுக்கிறாங்கம்மா இதுல இருந்து, அது எத்தனை, மூன்றுல இரண்டு பங்குன்னு சொல்லிட்டாங்க. பார்ப்போம் நியூ ஹெமிஸ்பியர். மூன்று இரண்டு பங்கு அளவுள்ள புதிய அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுது. ஓகேங்களா, இதுலேருந்து இந்த அரைக்கோளத்திலேருந்து. அப்போ 2/3, அது 3/2 இன்ட்டு 29106. 3 அடித்தா 1, இது அடிச்சிங்கன்னா 27 9 டைம்ஸ் இப்போ 2, 21 7 0 2. இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா, 4 0 14 1 18 19. அப்போ 19404. இதை என்னது நம்மளுக்கு நியூ ஹெமிஸ்பியரோட வால்யூம், ஹெமிஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆரம் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஃபார்முலா என்னது, ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 r³. இப்போ இந்த 2/3 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, இது 22/7 இன்ட்டு r³ 19404. 3 எங்கே வரும், மேலே வரும், 2 கீழே வருமா, 2 அடிச்சிங்கன்னா 1, இது 19 9 14 7 0 2. அப்போ நம்மளுக்கு நிச்சயம் என்ன இருக்கு, r³ தானே தேவை. இப்போ r³ இந்த பக்கம் வச்சுட்டு 22/7 மேலே கொண்டு போகிறேன், 9 7 0 2 இன்ட்டு 3. இப்போ 7 மேலே வரும், 22 கீழே வரும், 2 அடிச்சிங்கன்னா 11, இது அடிச்சிங்கன்னா 9 4 17 8 10 5 1 11 அடிச்சிங்கன்னா 1, இது 44 4 45. இப்போ எத்தனை, 4 டைம் மிச்சத்திற்கு 11 1. இப்போ மிச்சதை மல்டிப்ளை பண்ணால் இப்போ r³ = இது 21. அப்போ இங்கே ஏற்கனவே 441 வந்து எத்தனைனா 21 × 21 தெரியும். இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் 3 × 7 எத்தனை, 21. அப்போ நம்மளுக்கு r³ = தானே 21 × 21 × 21. அப்போ r = 21 cm. இங்கே எப்படி அடிக்கிறீங்களோ அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபுல்லாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணி திருப்பி எடுத்து கண்டுபிடிச்சா டைம் ஆகும்.
இந்த இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த இடைக்கண்ட வடிவிலான வாளியின் வாளி ஷேப்ல இருக்கும் மேற்புறம் மற்றும் அடிப்புற ஆரங்கள் வந்து கொடுத்துட்டாங்க, 15 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு சொல்லி. ஆழம் வந்து 63 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இந்த ஷேப்ல தான் இருக்கும். இதோட ரேடியஸ் எதுனா 8 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் 15 சென்டிமீட்டர், அடுத்தது இதோட ஆழம் வந்து 63 சென்டிமீட்டர். இதில் எல்லா டேட்டாமே கொடுத்துட்டாங்க. இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க, அதுவும் லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஹெச் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், அடுத்தது ஆர் ஆர். இப்போ இங்கே பாருங்கள், 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 63. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் 15 × 8 சரி அடிச்சிங்கன்னா, சரி அடிச்ச ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா?
யாருமே போடலையா? டூ சிக்ஸ் டபுள் நைனுங்களா? ஓகே மேம். நம்மளுக்கு வந்து என்ன எடுத்துட்டாங்க, கியூபிக் சென்டிமீட்டரில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது சென்டிமீட்டர் கியூப் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் கியூப் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லிட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், தௌசண்டால் டிவைட் பண்ணலாம். தௌசண்டால் டிவைட் பண்ணால் லிட்டரில் கிடச்சிரும். தௌசண்டால் டிவைட் பண்ணி ஆன்சர் தான் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதை மட்டும் 15 ஸ்கொயர்னா 1/3 22/7 இன்ட்டு 63. 15 ஸ்கொயர்னா 22 25, 8 ஸ்கொயர் 64, 15 இன்ட்டு 8 40 ஒரு 120. 7 அடித்தா 1 இது 9, 3 அடித்தா 1 இது 3. இப்போ 22 இன்ட்டு 3 66. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 225 64 120. நைனு 10 409. இதை மல்டிப்ளை பண்ண போதுமா? 409 இன்டு 66 54 5 24 4 5 2 4 4 9 9 6 2 6 9 9 4. ஃபைனல் ஆன்சர் இது சென்டிமீட்டர் கியூப். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 1 cm³ = 1000 L. அப்போ நம்மளுக்கு லிட்டரில் எல்லாத்தையுமே மாற்றும் போது என்னங்கன்னா 26994 cm³ = 26994/1000. இப்போ என்ன வரும், 26994 L. சாரி, தௌசண்ட் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு தான் 1 L. இப்போ 26994 cm³ அப்படின்னு கேட்டனால 1000 டிவைட் பண்ணுறோம், இல்லைன்னா மல்டிப்ளை தான் பண்ணிடும். ஏன்னா நம்மளுக்கு 1 m³ ஈக்குவல் டு என்னன்னா 1000 L. 1 m³ தான், ஆனால் நம்மளுக்கு 1000 cm³ என்னதுன்னா 1 L. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் எழுதி போங்க, ரீசனிங். ஆப்டிடியூட் முடிஞ்சு இப்போ ரீசனிங் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நடத்தினா எதுவும் டவுட் இருக்காப்பா? இது முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பட்டுமா? உங்கள் டெஸ்ட்டு வேணும், டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களா? நீங்கள் டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் டவுட் இருந்தாலும் இல்லைனா ஆஃபீஸில் கேளுங்க, இல்லைனா நான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பரை கொடுக்குறேன், அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணால் நான் அனுப்பி விட சொல்கிறேன் மேம். ஓகே, சரி, ஓகே. நம்ம ரீசனிங் பார்க்கலாம். என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மற்ற டாபிக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ்ஸிங் நம்பர் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் அதுலேருந்து இருக்கும். அடுத்தது ராங் நம்பர் சீரீஸ். ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் வச்சுக்கோங்க ராங் நம்பர் சீரீஸ். அடுத்தது ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். அடுத்து டைரக்ஷன் டைஸ் ப்ராப்ளம். கோடிங் அண்டு டீ கோடிங் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம். இது இந்த ரெண்டு கொஷினுக்கு அப்புறம் மூணாவது இந்த கொஷின் இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து டைரக்ஷன் கேட்பாங்க, இல்லை நியூமரிக் சீரீஸாக இருக்கலாம், இல்லை டைஸாக இருக்கலாம். அடுத்தது டிராயிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது வந்து டிராயிங் கொடுத்து சம் கேட்பாங்க, ஒரு சில சம்ஸ் இருக்கும், அதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னா, இதில் ஒரு சில கொஷின் வந்து ஒரு கொஷினுக்காக தான் இத்தனை டாபிக் பார்க்குறோம். இதில் கண்டிப்பாக கேட்கறது வந்து இது ஒன்று ரெண்டு மூணு. இப்போ மூணு கொஷின் கன்ஃபார்ம். இந்த நாலாவது கொஷின் தான் வந்து எந்த கொஷின் வேணால் கேட்கலாம். டைரக்ஷன் கேட்கலாம், டைஸ் கேட்கலாம், டிராயிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், இல்லை ரேங்கிங் கேட்கலாம். இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் வரும், அதுக்கு இத்தனை டாபிக் பார்க்கணும். மற்ற மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி வெளியே இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வராது, இதை நல்லா பார்த்தாலே போதும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பர் சீரீஸ் பார்க்கலாம். நம்பர் சீரீஸ் இல்லைன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாமே ஒன்று தான். நம்பர் சீரீஸ்னால் ராங் நம்பர் சீரீஸும் சேர்ந்து வந்துடும், அவ்வளோதான்.
நான் சேர்த்து சொல்கிறேன் அவ்வளோதான். மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ப்ராங் நம்பர் சீரீஸ் எல்லாமே சேர்த்து நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து 4-5 டைப் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன், அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் ஒரு சம் காட்டுறேன். இந்த மாதிரி தான் மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம என்ன நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக் க்வெஸ்சன் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நம்பர் சீரீஸ் எப்படி இருக்கலாம்னா, ஸ்ட்ரெயிட்டாக 1, 2, 3 இப்படி போய்கிட்டே இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு நம்பர் தெரிலன்னு கேட்கலாம். அடுத்தது அடுத்த சீரீஸ் எப்படின்னா 2, 4, 6 இப்போ நான் இரட்டைப்படை எண்களாக இருக்கலாம், இல்லை ஒற்றைப்படை எண்களாக இருக்கலாம். சீரீஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், ஓகேங்களா? ஒற்றைப்படை எண்ணாக இருக்கலாம், இல்லை இரட்டைப்படை எண்ணாக இருக்கலாம். ஆட் நம்பர், ஈவன் நம்பர், அதுக்கப்புறம் வேறு நம்பர்லாம், ப்ரைம் நம்பர், நான் ப்ரைம் நம்பர், பகா எண்கள், பகு எண்கள், இந்த மாதிரி போகலாம். அடுத்தது ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், இப்படி போகலாம். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வேறு என்னெல்லாம் போனோன்னா, ஒரு எழுத்துக்கள் வந்து மிஸ் ஆகிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏபி, அடுத்தது ஏபி, அடுத்து ஏபி, இந்த மாதிரி 2-2 லெட்டராக கொடுத்துட்டு ஒரு நம்பர் இது என்னன்னு கேட்பாங்க. இதே இதை வேறு மாதிரி எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ பி டேஷ் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஏ பி டேஷ் டேஷ் இப்படி கொடுத்துட்டு, அடுத்தது பிஏ இப்படி கொடுத்துருப்பாங்க. இது சம்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்பாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன், அது கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் போக வேறு என்ன இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட்டு டைப். இதெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இதை வச்சு தான் வந்து டிஃப்ரென்ஸ், அதுக்கு கீழே உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன், அது போக போக உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் என்னென்னா, ஃபேவனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிவோனிக், ஃபிவோனிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, அடுத்தடுத்த நம்பரை கூட்டி கூட்டி போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சம் வரும்போது நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த நம்பரை வந்து கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு சம் சொல்கிறேன், 1, 2, 3, 5, 8, 13 போய்கிட்டே இருக்குன்னா, இப்போ இந்த 2 நம்பரை கூட்டினா எத்தனை, 3. இப்போ அடுத்த நம்பர் கிடைச்சிருச்சா, அடுத்தது இந்த 2 கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும், இந்த 2 கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும், இந்த 2 கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இது என்னன்னு கேட்பாங்க. இதுதான் ஃபிபோனிக் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சம் வரும்போது நம்ம சால்வ் பண்ணால், இப்போதைக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கியூப் நம்பர் எல்லாமே தெரியும் தானே, ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே தெரிஞ்சாதான் போடவே முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எல்லாருக்கும் கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர்லாம் தெரியுமா? அது தெரிஞ்சால் தான் கொஞ்சம் வேகமாக போட முடியும். தயவுசெய்து வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வேகமாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரி, பேசிக் க்வெஸ்சன்லேருந்து போகலாம். சரி, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டூ எயிட்டி நைன். சூப்பர் மேம். இது என்னது? 13 ஸ்கொயர். இது என்னது? 15 ஸ்கொயர். இது 17 ஸ்கொயர். இது 19 ஸ்கொயர். இது 21 ஸ்கொயர். மேக்ஸிமம் ரீசனிங் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். தெரிலன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பேசிக் க்வெஸ்சன், டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே மேம், சூப்பர். எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்க, 22, அடுத்தது 23, 24, அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 25. இது 21, 22, 23, இந்த மாதிரியும் போகும். நீங்கள் வந்து என்ன கற்றுக்கணும்னா, எந்த டைப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் கற்றுக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரிலனா என்ன பண்ணணும்னா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், ஒரு இது தெரியவே இல்லைன்னா அது என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும்.
எல்லாத்துக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் மற்றதை செஞ்சுக்கலாம். சூப்பர் மேம். வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஜீரோ பாயிண்ட் ஃபைவ், ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ். இங்கே பாருங்கள், ஃபைவ் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கழிச்சிருக்கணும். ஃபைவ் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ், அடுத்தது ஜீரோ ஜீரோ ஃபைவ், அடுத்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கழிச்சா ஜீரோ ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஒன். இப்போ இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ், ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ, அடுத்து என்ன இருக்குது? ஃபிஃப்டீன் இருக்குது. அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ், அப்போ அதுக்கடுத்து என்ன இருக்கும்? ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ இருக்கும். இப்போ இது ஆட் பண்ண என்ன கிடச்சிரும் நம்மளுக்கு? இது வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஃபோர்த் இதுதானே, இப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ. இப்போ ஜீரோ டென்னா ஒன்று ஒன், ஒன்று தான் என்னது ஃபைனல் ஆன்சர். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் தெரிலனா டிஃப்ரென்ஸ் தயவு செய்து கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே நிறைய கொஸ்டின் தெரிஞ்சிடும், அதில் தான் மேக்ஸிமம் கொஸ்டினே இருக்கும். சரி, அடுத்த மாடல் பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் சம்மு, ஃபோர் பை நைன் கமா நைன் பை டுவெண்ட்டி கமா தேர்ட்டி நைன் பை எயிட்டி சிக்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சொல்கிறேன், ஆப்ஷனை செட் பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்கள்.
இப்போ பாருங்கள் 4/9 அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். 4 இப்போ இங்கே பாருங்கள் இது இங்கே வருது, அடுத்தது இங்கே வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதாவது இங்கே வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. இந்த நம்பர் இங்கே வர மாதிரி ஆப்ஷன்லே இல்லை, அப்போ அப்படி போடல. சரி ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் கீழே உள்ள நம்பரு 4 வந்து எப்படி வரும்னா 4 × 2 + 1 பண்ணும்போது என்ன வரும், 9 வரும். இப்போ இங்கே பாருங்கள் 9 இப்போ இந்த நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கேயும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அப்போ இப்போ பாருங்கள் 9 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே 9 வந்துருச்சு. இப்போ 9 20 இங்கே வரணும். இப்போ 9 × 2 பண்ணுற +1 பண்ணால் எனக்கு என்னென்னா 19 வருது. அப்போ இங்கே 19 = 20 இருக்குது. இப்போ என்ன பண்ணால் வரும், இங்கே 2 பண்ணால் வரும். இப்போ மேலே உள்ள நம்பருக்கே இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ இங்கே 20 வர மாதிரி, இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இதே மாதிரி அடுத்தது செஞ்சு பார்க்கலாம். 9 × 2 + 1 / 20 × 2 + 2 இந்த மாதிரி லாஜிக்கலாக இருக்கணும், எல்லாத்துக்குமே அதே மாதிரி வரணும். ஒன்றுக்கு மட்டும் வந்தால் அதை செய்யக்கூடாது. இப்போ 9 × 2 = 18 19 40 42 அப்போ இங்கே 40 19/42 இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆப்ஷனில் இருக்க உடனே அதை எடுத்து போட்டுறக்கூடாது, கரெக்டாலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா, எல்லா சமமே அப்படிலாம் சொல்ல முடியாது, அதனால் செஞ்சு பார்த்துக்கோங்க முழுசாகவே. இப்போ 19 × 2 + 1 = 42 × 2 + 1 = 2 இங்கே பாருங்கள் 19 × 2 = 38 39 அடுத்தது 42 × 2 = 84 86 அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க புரிஞ்சா, இப்போ 19/42 இதுதான் ஆன்சர். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரே டைப்பில் சம் தரல, எல்லாமே ஒவ்வொரு டைப்பில் தரேன். ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், அது இல்லைன்னா தான் அடுத்ததுக்கு போகணும். டிஃப்ரென்ஸை வச்சே யோசிங்க. அது மாதிரி நிறையா சம் இருக்குது, சரி நோட் பண்ணிக்கோ. சரி ஓகே, சரி அடுத்த கண்டுபிடிச்சேன் நான், சீக்கிரம் சொல்லுங்க.
நிறைய சம்பவம் ஒன்று பண்ண கொஞ்சம் வேகமாக போடுங்க. நோ மேம். நீங்கள் நினச்ச பாயிண்ட் ரைட்டாக தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார்ட்டி டூ, சூப்பர். அடுத்தது சரி, அப்போ இது ஃபைவால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இது ஃபோரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இது த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இது டூவால், அடுத்தது ஒன்னால். எதை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க? செவன். இப்போ என்ன ஆன்சர்னா செவன் தான். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. செவன்லேருந்து தான் இந்த நம்பர் வந்திருக்கு, இந்த நம்பர் வந்திருக்கு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் சம், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நானே சொல்லிடுறேன். இது எப்படி இருக்குன்னா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செவன் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, டூ க்யூப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு செவன், அடுத்தது த்ரீ க்யூப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ், அடுத்தது ஃபோர் க்யூப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீ, அடுத்தது ஃபைவ் க்யூப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர், அடுத்தது சிக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் டூ ஒன் ஃபைவ், செவன் க்யூப் மைனஸ் ஒன் த்ரீ ஃபார்ட்டி டூ, அடுத்தது எயிட் க்யூப் மைனஸ் ஒன் எத்தனை, ஃபைவ் ஒன் ஒன், ஃபைவ் ஒன் டூ மைனஸ் ஒன் வந்து ஃபைவ் ஒன் ஒன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன டைப்புன்னு பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைப்பை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும், ரீசனிங் அதே சம் வராது, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பார்த்து வச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை கண்டுபிடிங்க, இது ஈஸியான விஷயம் தான்.
4206. அதில் ஆப்ஷன் இருக்குன்னு டக்குன்னு பார்த்து சொல்லலையே, என்ன லாஜிக் மேம்? சூப்பர் மேம், கேட்டுச்சுங்களா? என்ன பண்ணியிருக்காங்க இதுலேருந்து இதை, சரி ஃபஸ்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் டுவெல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மைனஸ் டுவெல், அடுத்து மைனஸ் டுவெல் பண்ணும். மைனஸ் டுவெல் பண்ணால் 4206. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் டுவெல், இது ப்ளஸ் டுவெல், இது ப்ளஸ் பன்னெண்டு, இது மைனஸ் பன்னெண்டு. தெரியுதுங்களா இல்லை மாற்றணுமா? இது மைனஸ் டுவெல்லாக பண்ணுறாங்க, அப்போ என்ன வரும்? 4206. இது ப்ளஸ் டுவெல்லாக பண்ணுறாங்க. இதை சொல்லுங்கள் பார்க்கலாம், பார்த்தாலே சொல்லிடலாம். என்ன டைப்புன்னு சொல்லுங்க, ஆன்சர்லாம் சொல்ல வேணாம். எப்படி கியூ பண்ணியிருக்காங்க? கரெக்டாக சொல்லுங்க, கியூப் கிடையாது. ஸ்கொயர் எப்படி பண்ணியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆறு நம்பர் எல்லாமே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 1, 3, 5, 7, 9. அப்போ என்ன வரும்? 11 வருமா? அப்போ 11 ஸ்கொயர் எதுனா 121. புரிஞ்சதுங்களா? எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 11 ஸ்கொயர் எதுனா 121. அடுத்த க்வெஸ்சன் எல்லாரும் எழுதிடுறீங்கல்ல, இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். எப்படி மேம்? இது ரெண்டையும் கூட்டி 1 + 1, அடுத்தது 2 + சரி 1 + 2, அடுத்த நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ரெண்டையும் கூட்டியிருக்காங்க, 2 + 3. அடுத்தது ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? 2 ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை கூட்டியிருக்காங்க. இன்னொன்று வந்து இதுதான் ஃபிபோனிக் சீரீஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த டைப்பில் தான் இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க, ஓகே 1, 1, இதுதான் வந்து ஃபிபோனாச்சி நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, சில டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது நம்பர் என்னன்னு, F8 என்னன்னு கேட்பாங்க. F8 என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா F17லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து F17 கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதே க்வெஸ்சனில் F17
செவன்டீன்த் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்களா? 1, 1, 2, 3, 5, 8, 13. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 இப்போ இங்கே வந்துடுச்சு. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. நம்பர்ஸே கொடுக்காம F17 என்னன்னு கூட கேட்பாங்க. 1, 1 தான் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் அப்படியே கூட்டிக்கிட்டே போகிறீங்க. ஏற்கனவே 7 நம்பர் வரைக்கும் இருக்கு. சரி, ஒரே நிமிஷம். F10 வரைக்கும் கூட கண்டுபிடிச்சேன். இதுவே போதும். F11 எத்தனை? 89. ஆ, இந்த நம்பர் தான் கேட்டிருந்தேன். F11 என்னன்னு கேட்டிருந்தாங்க. சரி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு, 11வது எஃபிவோனிக் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது புரிஞ்சு தானே? இது 3 + 5, 5 + 8, 8, 13 + 8 இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போவாங்க. இந்த நம்பர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சார், லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் க்வெஸ்சன்ல 89 வந்துச்சு. ஆ, எஸ் மேம். அது எப்படி வந்துச்சு? நோ டென்ஸ். ஆ, ஓகே. 1, 1, 2, அடுத்தது இப்போ பாருங்க, இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஃபிபோனிக் நம்பர் F11 11வது உறுப்பு என்னன்னு கேட்பாங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளால தான் 1, 1 எடுக்கணும். இது மட்டும் இப்போ ரூல், ஃபிபோனிக் நம்பர்னு என்னன்னா 1, 1 அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரூல் கிடையாது, இது ஒரு நம்பர். அப்போ இது 1, 1 கொடுத்துட்டாங்க. இப்போ முதல் ரெண்டு நம்பர் சொல்லிட்டாங்க. மூணாவது நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கும். இது ரெண்டே ஆட் பண்ணாதானே 2. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 3. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணால் 5. அடுத்தது இது ஆட் பண்ணால் 8. அடுத்து இது ஆட் பண்ணால் 13. அடுத்து இது ஆட் பண்ணால் 21. அடுத்தது இது ஆட் பண்ணால் 34. இது ரெண்டே ஆட் பண்ணால் 55.
அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 89. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 11 உறுப்பு என்னது? 89. முன்னாடி டவுட் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், சொல்லுங்க மேம். மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர் மேம். இப்போ 101 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை? 100. அடுத்தது ரிவர்ஸ்லேருந்து போடுற அளவு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது அடுத்த நம்பர் என்னது? 100. 100க்கு அப்புறம் அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சிச்சாங்க, 87. இப்போ என்ன நம்பர் இருந்திருக்குன்னா, அடுத்து 2 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது 3 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த நம்பர் 4 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணியிருக்கோம். இது 5 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பாருங்கள், 100 வந்து 2 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணாதான? 96. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 96. இப்போ அடுத்தது 96 3 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணால் 87. அடுத்தது 87 4 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணால், 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 71. அடுத்தது 71 5 ஸ்கொயர்டால் மைனஸ் பண்ணிங்கன்னா 46. சரி, நான் ஹோம்ஒர்க் தரேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, எழுதிக்கோங்க. ஆன்சர் எழுதிட்டு இதான் ஆன்சர்னு சொல்லி எழுத வேணாம், என்ன டைப்புன்னு கண்டுபிடிங்க. இப்போ ஆன்சர்லாம் சொல்ல வேணாம், நீங்கள் டக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். நோட் பண்ணிட்டீங்களா? ரீசனிங் தான்ப்பா 5 கொஸ்டின் வரும், குறைஞ்சது 4 கொஸ்டின் அது இருக்கும். உங்களுக்கு 5 மார்க் ஒரே டாப்பிக்கில் கிடைக்கணும், அது ரீசனிங்கால் மட்டும்தான் முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு ரீசனிங், இந்த 2 டாப்பிக்லேயே நீங்கள் 10 மார்க் எடுத்துடலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நிறையா செஞ்சு பார்த்தா தான் இதை கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸ்லேயே டேலண்டாக இருந்தால் கூட ரீசனிங் பார்க்கும்போது அவங்களால கரெக்டாக வேகமாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இதுவாகுவாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும், நிறைய டைப் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த க்வெஸ்சன்,
இதை மூலம் ட்ரை பண்ணிட்டு வாங்க. மற்ற கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த டவுட் இருக்கீங்களா? மற்ற கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.